சில குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ண ஹோல்சேலில் வந்து லெகிங்ஸ் வாங்கி திருப்பி அதை ஹோல்சேல்லே விற்கிறது இந்த மாதிரிலாம். பட் என்னோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டில் எனக்கு கிடைச்ச சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 200 rupees ஐ மேட் அஸ் ப்ராஃபிட். ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுற நிலைமைக்கு போயிட்டோமே. ஸோ வி நீட் அன் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். உங்கள் அப்பா யாராக வேணா இருக்கட்டும்ங்க, உங்கள் ஹஸ்பண்ட் யாராக வேணா இருக்கட்டும்ங்க, ஆனால் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் யார் அப்படின்றது தான் முக்கியம். ஐயோ பிஸ்னஸ் பண்ண போறியா நீயா, அப்போ உங்க அப்பா அம்மா உன்னை படிக்க வச்சதெல்லாம் வேஸ்டா, எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு நீயும் கண்டதை நினைச்சு கனவு காணாத. இதுதான் வந்து நான் பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காலீக்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் என்கிட்ட சொன்னது. அப்போ வந்து நான் யோசிச்சு பார்த்தேன், ஓகே இவ்வளோ பேர் சொல்றாங்களே, அப்போ ஒரு வேளை இவங்க சொல்றது தான் கரெக்டா இருக்குமோ அப்படின்னு. அப்புறமா இன்னொரு விஷயம் நினைச்சேன், நிறைய பேர் எப்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களா, இல்லை கொஞ்சோண்டு பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களா, கொஞ்சோண்டு பேர் தானுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு செகண்ட் நான் வந்து பாஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தேன், நிறைய பேர் பண்ணுற தவறான விஷயங்களை பண்ணி நானும் நிறைய பேர் மாதிரி ஆகணுமா, இல்லை கொஞ்சோண்டு பேர் பண்ணுற கரெக்டான விஷயத்தை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா அப்படின்றது. ஸோ என்னோட பேர் சிந்தியா, ஐ ஆம் அன் ஆண்டர்பிரினர், ஐ ஆம் த ஃபவுண்டர் ஆஃப் அ ஸ்ட்ரீட் ஷாப்பி. ஸோ ஸ்ட்ரீட் ஷாப்பி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஃபேஷன் மார்க்கெட் பிளேஸ். அங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ராஜஸ்தான் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி ஃபேமஸாக இருக்கும், ஒரு டைப் ஆஃப் ஃபுட்வேர் ஃபேமஸாக இருக்கும். அதே இது நீங்கள் மும்பையில் இருக்கிற ஸ்ட்ரீட் மார்க்கெட்ஸ் போனீங்கன்னா பார்ட்டி வேர் இன்னும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரீட் ஷாப்பி வந்து இது எல்லாத்துக்குமான ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். நான் என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் வந்து 4 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன், இட்ஸ் அன் இவெண்ட் பிளானிங் ஸ்டார்ட் அப். இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் கோயிங் லைக் ரியலி சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஒருவேளை என் லைஃப்பில் நான் இவங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டிருந்தேன்னா இன்றைக்கி இங்கே வந்து உங்கள் முன்னாடி எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ என்னோட பேக்ரவுண்ட் பற்றி சொல்லணும்னா, நான் பிறந்தது படித்தது எல்லாமே மதுரையில். என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைல், எனக்கு தேவையான எல்லாமே கிடச்சது, நல்ல ஸ்கூல், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி திங் வாஸ் தேர். பட் ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணது வந்து என் பேரண்ட்ஸோட நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம். நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ மோத் மை பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங், அதனால என் அம்மா வந்து என்னை என்னோட பாட்டி வீட்டில் விட்டு போயிடுவாங்களாம். ஸோ என் பாட்டி சொல்லுவாங்க, நான் ஈவினிங் என் அம்மா வர வரைக்குமே அழுதுகிட்டே தான் இருப்பேனோ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் மாதிரி படிக்கிறப்போ பெர்மனண்ட்டாக என் அப்பா வந்து சென்னை மூவ் ஆடுறாரு, பிகாஸ் ஹீ வாண்டட் டு ஒர்க் தேர். ஸோ எனக்கான டைம் வந்து எனக்கு என் பேரண்ட்ஸ் கிட்ட கிடைக்கவே இல்லை. சரி ஓகே, இப்படியே லைஃப் போயிட்டே தான் இருந்தது. அண்ட் ஸ்கூல்லலாம் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கும், நான் அதுக்கெல்லாம் நேம் கொடுத்துருவேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி. பட் வீட்டுக்கு வந்தோடனே என்ன சொல்லுவாங்க, உன்னை அங்கே கூப்பிட்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, ஸோ அந்த காம்படிஷனில் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, நீ வேணாம் விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே என்னடா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். பட் சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வருவாங்க, வந்து காரில் வெயிட் பண்ணி காம்படிஷன் விட்டு முடிச்சும் கூட்டிகிட்டு போவாங்க. இதெல்லாம் நான் வச்சு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ ஒரு விஷயம் எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா, இவங்க எல்லாருக்கிட்டையுமே நிறைய டைம் இருந்தது, அந்த டைம் ஃப்ரீடம் இருந்தது, அது வந்து என்னோட அப்பா அம்மா கிட்ட இல்லை. ஈவன் தோ வி வர் லிவிங் அ வெரி கம்ஃபர்டபுள் லைஃப், ஏன் இல்லை அப்படின்னா தேவர் டூயிங் பிஸ்னஸ், அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் அப்படி தான் இருந்தாங்க. என்னோட அந்த ஏஜில் இருந்த அந்த பக்குவத்துக்கு எனக்கு அவ்வளோதான் புரிஞ்சது. அதுக்கப்புறம் ஐ டிட் நாட் நோ வாட் டு டூ. அப்படியே போயிட்டே இருந்த டைமில் நான் வந்து என் வீட்டில் ஒரு நாள் சொல்கிறேன், ஸ்கூல் படிக்கிறப்ப நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், ஸோ வந்து நான் MBA படிக்கணும் அப்படின்னு. ஏமா சரி இது ஏதோ ஒரு லூசி இது வளருது போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் சொல்லிட்டே இருந்தேன், நான் MBA பண்ணணும், நான் MBA பண்ணணும்னு. ஏன்னா நமக்குலாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, லைஃப்பில் எதனா ஒரு விஷயம் ஆகணும்னா ஏதோ ஒன்று படிக்கணும், அப்போ தான் நம்ம ஆக முடியும் அப்படின்னு. ஸோ சிமிலர்லி நானும் அதே நினச்சிட்டே இருந்தேன். பட் அது நடந்ததா அப்படின்னு கேட்டால் நடக்கலை. நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட் ஏ லைஃப்பில் நடந்தது, அதுதான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுன்ற ஒரு ஆக்சிடென்ட். ஸோ வாட் ஹேப்பன்ட் வாஸ், நான் தெரியாமல் ஏதோ ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் 12th. ஸோ வந்து எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடெக் இன் அப்பேரல் டெக்னாலஜி கிடச்சது. பட் எனக்கு அதை படிக்கணும் அப்படின்னு சுத்தமாக ஆசை இல்லை, எனக்கு வந்து மீடியா சயின்ஸ் தான் பண்ணணும், சின்ன வயசுலேருந்து டிவி ஆங்கர் ஆகணும் அப்படின்னு ஆசை. பட் என் அப்பா சித்தப்பாலாம் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களாம் லைஃப்பில் எங்கேயோ போயிடுவாங்க அப்படின்னாங்க. ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா, சரி நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இன்ஜினியரிங்கே சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் இன்ஜினியரிங் சேர்ந்தேன். 4 வருஷம் படித்தேன். அந்த டைமில் வந்து பயங்கரமாக படித்தேன்லாம் சொல்ல முடியாது, ஏதோ படித்தேன் பாஸ் ஆனேன். ஆனால் அந்த டைமில் நான் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா சில குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணேன், ஹோல்சேலில் வந்து லெகிங்ஸ் வாங்கி திருப்பி அதை ஹோல்சேல்லே விற்கிறது இந்த மாதிரிலாம். பட் என்னால் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியலை, பிகாஸ் எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அண்ட் ஆல்சோ இதுதான் கரெக்டான பாத் அப்படின்னு கைட் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. சரி அண்ணா யூனிவர்சிட்டி போகிற பசங்களாம் எங்கேயோ போயிடுவாங்கன்னு சொன்னாங்களே, எங்கடா போகிறாங்க பார்க்கலாம் அப்படின்னா எங்கேயும் போலங்க, 4 ஸ்டாப் தள்ளி இருக்கிற திருவான்மியூர் IT பார்க்கில் தான் எல்லோரும் போனாங்க.
சரி ஓகே, எதுக்கு நீங்க என்னமோ படிக்கிறாங்க பட் எல்லாரும் போறது என்னமோ ஐடி கம்பெனிக்கு தான். அப்போ ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சது, இந்த உலகத்துல நம்ம முக்கால்வாசி பேர் எல்லாரும் ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அது கரெக்டு அப்படின்னு நம்பி அதையே பண்றோம். என்ன பண்றோம், எதை நோக்கி போறோன்னே தெரியாம எல்லாரும் பண்ற ஒரே விஷயத்த ஒரே டைரக்ஷன்ல நம்மளும் போயிட்டே இருக்கோம் அப்படின்றது. எல்லாரும் வீடு வாங்கினா என்ன பண்ணணும், அடுத்து வீடு வாங்கிடணும். எல்லாரும் கல்யாணம் பண்ணா என்ன பண்ணணும், நம்மளும் கல்யாணம் பண்ணிடணும். ஸோ நம்மளும் எல்லாரும் மாதிரியும் இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சேன். சரி வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு அப்பவும் தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே படிக்கலாம், மாஸ்டர்ஸ் படிக்கலாம், மாஸ்டர்ஸ் பண்ணேன், அப்ராட்ல போய் மாஸ்டர்ஸ் பண்ணேன். ஓகே இப்போ நமக்கு வந்து பிஸ்னஸ் பற்றியும் கொஞ்சம் படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஸோ இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்தேன். இந்தியா வந்தோடனே தான் தெரிஞ்சது, ஓ அப்ராட்ல படிக்க போனீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக அங்கே தான் வேலை பார்க்கணும், தெரியாமல் கூட இந்தியா வந்துடக்கூடாது. வந்தீங்கன்னா வந்து இங்கே வெளியே தலை காட்ட முடியாது, ஏன்னா அவங்களை வந்து ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் பார்ப்பாங்க. இது வந்து ஒன்றுத்துக்கும் தேராது போல், இது ஃபாரினில் போய் படிச்சுட்டு திருப்பி இங்கேயே வந்துருச்சு, ஐயோ இதுக்கு வேலை கிடைக்கல போல அப்படின்ற மாதிரி தான் என்னையும் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து நான் கன்சிடர் பண்ணுற ஒரு சூப்பர் பவர் அப்படி என்ன அப்படின்னா, நீ என்னை என்ன வேணால் நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஐ டோன்ட் கிவ் அ டேம், நான் இப்படி தான் நான் எனக்கு பிடிச்சதை தான் பண்ணுவேன். இதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன். ஸோ ஐ கேம் பேக், நான் என்னோடய ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ என் வீட்டில் வந்து சொல்கிறாங்க, உனக்கு 6 மாதம்தான் டைம், நீ வந்து என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ, அதுக்கு மேலே வந்து நீ பிஸ்னஸ் செட் ஆகலை அப்படின்னா நீ வந்து நாங்கள் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ வந்து நைட்டில் வந்து நான் ஏர்போர்ட் ரீட்டெயிலெலாம் ஒர்க் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து பிஸ்னஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டில் எனக்கு கிடைச்ச சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் 200 ரூபீஸ் ஐ மேட் ஆஸ் ப்ராஃபிட். நான் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் என் பாட்டிகிட்ட கொடுக்குறேன், இதை வந்து நீங்கள் கோயில் உண்டியலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து போனது தான் நிறையா கஷ்டப்பட்டு நிறைய பேரை மீட் பண்ணி எது கரெக்டு எது தப்புன்னே தெரியாமல் நிறையா வேலையை பண்ணி பண்ணி நானே கற்றுக்கிட்டேன். அப்போ இன்னொரு விஷயம் புரிஞ்சது, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எம்பிஏ தேவையில்லை, நீங்கள் வந்து அது வேற இது வேற, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்றத நான் அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே, லைஃப் வாஸ் கோயிங் குட். அதுக்கப்புறம் என்னோடய ஷியர் ஹார்ட் ஒர்க் அண்ட் என்னோடய நிறைய பேரோட சப்போர்ட்னால எனக்கு வந்துட்டு நிறைய செலிப்ரிட்டி ஈவெண்ட்ஸ், நிறைய வந்து ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. அதுக்கப்புறமா அட் த சேம் டைம் ஐ மெட் மை ஹஸ்பண்ட் அண்ட் தென் வி காட் மேரிட். கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் என்ன நடந்தது, கோவிட் வந்துருச்சு. கோவிடுக்கு அப்புறம் ஈவெண்ட்ஸ் என்னாச்சு, எவ்ரிபடி நோ ஃபர்ஸ்ட் வேவ்ல சுத்தமாக இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுனாலே எங்கே போச்சுனே தெரியாது, அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமைக்கு தான் போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் முடியுது, கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பிக்கப் ஆகுது. அதுக்கப்புறமா செகண்ட் வேவ் வந்துருச்சு. செகண்ட் வேவ்ல வந்து பர்சனலி வி லாஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் லைக் வெரி க்ளோஸ் டு அஸ், என்னோட க்ளோஸான ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த லாஸ்ல இருந்து எப்படி மீண்டு வருதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் பிஸ்னஸை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் சென்னைக்கு. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேருந்து விட்டோமோ அங்கே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. அப்போது எனக்கு புரிஞ்சது தட் ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுற நிலைமைக்கு போயிட்டோமே. ஸோ வி நீட் அன் அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அங்கேருந்து தான் ஐ ஸ்டார்டட் ஸ்ட்ரீட் ஷாப்பி, விச் இஸ் மை அதர் பிஸ்னஸ் தட் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட். அண்ட் இந்த டைமில் வந்து இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நிறைய விமன் நான் பார்த்துருக்கேன், என்னோடய ஓன் காலேஜ் ஜூனியர்ஸே நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கல்யாணமாகி அவங்க ஹஸ்பண்ட் ஃபாரின் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து எனக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் லீவ்லாம் போட்டுருவாங்க, ஐ மீன் வந்து ஜாபே வந்து குவிட் கூட பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம என்றைக்குமே வந்து மென் வந்து கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை குவிட் பண்ணுறதோ, இல்லை என் ஒய்ஃப் வந்து திருச்சியில் வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு திருச்சிக்கு வந்து வேலையை விட்டு போகிறதோ வந்து பண்ணுறதே கிடையாது. ஸோ நான் விமனுக்கு வந்து இந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, புட் யுவர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட். உங்கள் அப்பா யாராக வேணா இருக்கட்டும், உங்கள் ஹஸ்பண்ட் யாராக வேணா இருக்கட்டும், ஆனால் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் யார் அப்படின்றது தான் முக்கியம். அதுதான் நின்று பேசும், மற்ற எந்த விதமான டைட்டிலும் வந்து உங்களுக்கு எங்கேயுமே உதவ போகிறது கிடையாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து விமன் அண்ட் மென் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குள்ள நான் ஒரு பார்க்குற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு ஜென்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பயங்கரமாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நான் இது பண்ணுறேன் நான் இது பண்ணுறேன். பட் அதே இது நீங்கள் ஒரு விமன் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க எவ்வளவோ விஷயங்கள் அவங்கள விட அதிகமாக பண்ணுவாங்க, ஆனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை ஃபஸ்ட்டு உடச்சிட்டு வெளியே வாங்க. நீங்கள் நினைக்கிறத விட யூ ஆர் ஈவன் மோர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் சோ மெனி மோர் அமேசிங் திங்ஸ். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும், நம்பி வெளியே வாங்க. உங்களுக்கான இடத்த ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணுங்க, கேட்டு வாங்குங்க. இது வந்து நான் இதுதான் பண்ண போகிறேன், நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்றத வந்து இந்த உலகத்துக்கு சத்தமாக உரக்க எடுத்து சொல்லுங்கள்.
அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தேவை கிடையாது. அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய தவறு, உங்களுடைய தோல்வி கிடையாது. அதை நல்லா நீங்க மைண்ட்ல ஏத்துக்கோங்க. ஸோ இந்த என்னுடைய ஜேர்னியில நான் கத்துக்கிட்டது மூணு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ். விமன் ஆர் மென், இண்டிபெண்டாக இருங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போகிறது யாருங்க? நம்ம மட்டும்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்காக நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கணும். இவங்களை நம்பி, அவங்கள நம்பி, ஹஸ்பண்டை நம்பி, ஒய்ஃபை நம்பி, அப்பா அம்மாவை நம்பி நம்ம கிடையாது. நம்மளை மட்டும் நம்பி தான் நம்ம. இன்னொரு விஷயம், இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் வைரலிட்டி, இந்த ட்ரெண்டிங், இந்த ஃபேஸ்புக், லிங்க்டின், இதில் எல்லாத்துலேயும் நான் நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஆனால் வேகமாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாகிடணும். அது எப்படிங்க வேகமாக ஆக முடியும்? சூப்பர் ஸ்டார் ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரா, இல்லை தோனி வந்து ஃபஸ்ட்டு பால்லேருந்தே சிக்ஸர் அடிச்சிட்டாரா? கிடையாது இல்லையா. அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கான ஒரு ஜேர்னி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக கடந்து போய் அதில் நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டீங்கன்னா தான் அது கடைசியில் வாட் இஸ் வெயிட்டிங் தேர் ஃபார் யூ வில் பி அ வெரி அமேசிங் திங். அதுதான் நான் எப்பவும் சொல்வேன். அண்ட் தென் த தேர்ட் விஷயம், அதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு விஷயம், அது நான் எப்பயுமே எனக்கு நான் ரிமைண்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம், அது என்னன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப். நீங்கள் நான் செம்மையாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா செம்மையாக இருப்பீங்க. இல்லையே லைஃபே இப்படி தான், ஐயோ என் ஒய்ஃப் அது ஒரு தொல்லை, என்னோடய பேரண்ட்ஸ் அதுக்கு மேலே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நான் வாழ்கிற லைஃப் வந்து இஸ் நத்திங் பட் அ ப்ராடக்ட் ஆஃப் மை தாட்ஸ். நான் இப்படி தான் இருக்கணும்னு நான் நினச்சேன், இன்க்ளூடிங் திஸ் வெரி மோமெண்ட் தட் ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினப்பேன். இது எல்லாமே ஈஸியா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கன்னா இது ஈஸி கிடையாது, பட் இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கன்ஃபார்மாக ஒர்த்து. ஸோ நீங்கள் முடிவு பண்ணுங்கள், இந்த டைம் வந்து நீங்கள் சாதாரணமாக இருந்தால் போதுமா இல்லை செம்மையாக இருக்கணுமா? செம்மையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டேக் த ரோட் லெஸ் ட்ராவல்டு. ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் டேக் த ரோட் லெஸ் ட்ராவல்டு, அண்ட் அது வந்து ஒரு கடினமான பாதை, அது எல்லாருக்குமான பாதை கிடையாது. ஸோ ஐ ஹோப் தட் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை இதிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ வில் பி ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.